क्लास ला यूनिट 10 11th केमिस्ट्री केमिकल बॉन्डिंग ला लुईस डॉट स्ट्रक्चर ऑफ वाटर அதத்தி பார்க்க போறோம் சோ இது ஒரு 5 ஸ்டெப் இருக்கு அந்த 5 ஸ்டெப் அப்படியே மனப்பாடம் பண்ணீங்கனா எந்த மாலிக்யூல் தந்தாலுமே ஈஸியா டாட் ஸ்ட்ரக்சர் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டுறலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க draw the skeletal structure of molecule என்ன மாலிக்யூல் இருக்கு இப்ப நமக்கு வாட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம வாட்டரோட மாலிக்யூலர் ஃபார்முலா தெரியும் H2O அப்ப அதோட skeletal structure போடணும் நமக்கு தெரியும் ஆக்ஸிஜன் சென்டர்ல வரும் ரெண்டு பக்கத்துல என்ன போட்டுக்கலாம் ஹைட்ரஜன் போட்டோம் அப்படினா இதா வந்துட்டு என்னது skeletal structure of water molecule சோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க calculate the total number of valence electrons प्लस ऑक्सीजनோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 8 அப்ப என்ன வரும் 1s2 2s2 2p4 அப்ப 4+2 6 6+2 என்ன ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது ఔட்டர் ஷெல் இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல்னு சொல்லுவோம் இது என்னது எல் ஷெல் அப்ப ఔட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான் தான் நாம என்ன சொல்லுவோம் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படி சொல்றது அப்ப 4+2 எவ்வளவு இருக்கு 6 இருக்கு இங்க எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்கு ஒரே ஒரு ஆக்ஸிஜன் தான் இருக்கு சோ 1 × 6 இப்போ நமக்கு தெரியும் இது 6+2 சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் H2O எவ்வளவு கிடைச்சது 8 थर्ड पॉइंट एडिट पाती है ना ट्राय सिंगल बॉन्ड बिटवीन आइटम ना मार्गे डी स्केलेटल फॉर्मूला पोटन दोला रेंड हाइड्रेशन और नेटवर्ल ऑक्सीजन पोटन है ना द हच चूड़ा स्केलेटल फॉर्मूला सो नेक्स्ट स्टेप लाइन में सुनिए कांगन देर के डे लाइन ना पढ़ना ऊपर एक्ट रेंडर डांट के डे लाइन और बॉन्ड पढ़ना இப்போ பாண்ட் போட்டுட்டு என்ன பண்ணனும்னா நம்ம டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருந்தோம் 8 னு கால்குலேட் பண்ணிருந்தோம் இல்லையா இப்போ எவ்வளவு எலக்ட்ரான் நம்ம பாண்டிங் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும் அதாவது 8 எலக்ட்ரான்ஸ்ல ஒரு பாண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு 2 எலக்ட்ரான் அதாவது ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் ஆக்ஸிஜனோட ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து தான் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்ப இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டோம் அதே மாதிரி இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படினா பேலன்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 4 எலக்ட்ரான் சோ இந்த 4 எலக்ட்ரான் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் தி ரிமைனிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் அதாவது ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் போட்டுட்டோம் இதுக்கு இடையில நாம என்ன பண்ணனும்னு சொன்னோம் ஒரு பாண்ட் போட்டோம் இப்போ பாண்ட்ல 4 எலக்ட்ரான் கொடுத்துட்டோம் பேலன்ஸ் 4 எலக்ட்ரான் இருக்கு அப்படினா இதுல ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் எலக்ட்ரான டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் இப்போ ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் பார்த்தோம்னா ஆக்ஸிஜன் தானது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அல்லாம இந்த ஹைட்ரஜன்ங்கிறதுக்கு நாம ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இல்லையா இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படினா இந்த 4 எலக்ட்ரான்ஸையும் ஆக்ஸிஜனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரல எவ்வளவு இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த 2 எலக்ட்ரான் சோ 4 எலக்ட்ரான் போயிடுச்சு இப்போ 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு இல்ல 4 எலக்ட்ரான் லான் பேர்ல இருக்கு 4 எலக்ட்ரான் பாண்ட் பேர்ல இருக்கு சோ 8 எலக்ட்ரானுமே நம்ம டோட்டலா கிடைச்ச 8 எலக்ட்ரானுமே நாம என்ன பண்ணிட்டோம் இந்த H2 மாலிக்யூலுக்கு போட்டுட்டோம் சோ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வெரிஃபை whether all the atoms satisfy the octet rule octet rule னா என்னது ஒரு ஆட்டத்து சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா அந்த ஒவ்வொரு மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் 8 எலக்ட்ரான்ஸ் தன்னை சுத்தி இருக்கா அப்படிங்கறத அல்லது அது சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றானே நாம என்ன பண்ண போறோம் வெரிஃபை பண்ண போறோம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஹைட்ரஜன் இங்க ஆக்ஸிஜன் இங்க என்னது ஹைட்ரஜன் இப்போ இதிலே எலக்ட்ரான் போட்டோம் அப்படினா ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனுக்கு இடையில பாண்ட் இருக்கு அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்ஸிஜனுக்கு இடையில பாண்ட் இருக்கு 2 எலக்ட்ரான்ஸ் லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம போட்டுறோம் 4 லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 4 என்னது பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ இந்த ஆக்ஸிஜனை சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் 2 4 6 8 அப்ப ஆக்ஸிஜன்ங்கிறது என்னது ஆக்டெட் ரூல சாட்டிஸ்ஃபை பண்ணது சோ இதா வந்துட்டு என்னது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू फॉर वाचिंग